வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் ப்ளஸ் டூ தேர்வுகள் முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் டூ தேர்வுகள் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ரீவேல்யூஷனுக்கான ஆப்ஷன் வந்தது. இந்த ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட பேப்பரில் இருந்த மார்க்குக்கும் மார்க் ஷீட்டில் இருந்த மார்க்குக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு மதிப்பெண்கள் கூடுதலாக இருந்தது. அப்போது எல்லாத்துக்குமே வந்து ரீவேல்யூஷன் தேவைப்படாது அப்படின்னு நினச்ச சந்தர்ப்பத்தில் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடியாக இருந்தாங்க. ரீவேல்யூஷனுக்கு பார்த்தீங்கன்னா 1300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. ரீடோட்டலுக்கு 2300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ரீடோட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கில் வித்தியாசம், ரீடோட்டல் 2 இருந்தது தான் மார்க்கில் வித்தியாசம் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இவ்வளவு பேர் அப்ளை பண்ணதில் ஆல்ரெடி மார்க் அதிகமாக போட்டிருந்ததில் 830 பேர்த்துக்கு வந்து மார்க்கில் சேஞ்ச் வந்திருக்குது. 830ங்கிறது வந்து ஹியூஜ் நம்பர் அப்படின்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 50 பேர்த்துக்கு 10 மார்க்குக்கு மேலே டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. என்னென்ன சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவான டேட்டா இல்லை. சாரி, டேட்டா இல்லைனாலுமே கூட இந்த 830 பேர் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லணும். இதனால் என்ஜினியரிங்கில், அக்ரியில், வெட்டினரியில் என்ன மாதிரியான கட் ஆஃப் சேஞ்ச் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்திருந்தால் தான் தெரியும். நம்ம ஆல்ரெடி வந்திருக்கக்கூடிய மதிப்பெண்களை வச்சு இது பண்ணியிருக்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் கட் ஆஃப் குறையும்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த 830 ஒரு 500 பேர் என்ஜினியரிங்காக வந்து மேத்ஸில் மார்க் இம்ப்ரூவ் ஆயிருந்தது அல்லது ஃபிசிக்ஸ் செமஸ்டரில் இன்க்ரீஸ் ஆயிருந்தது தான் கட் ஆஃப் கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. கண்டிப்பாக இவ்வளவு பேர்த்துக்கான மதிப்பெண்களில் இவ்வளவு வித்தியாசம் இருந்திருக்கக்கூடாது தான். என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.